தமிழ்நாட்டினுடைய ஆயுத தொழில்நுட்பங்களும் தொழில்நுட்பங்களும் அறிவியலும் உலகத்தினுடைய பல்வேறு கலாச்சாரங்களுக்கும் வந்து எவ்வளவு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கு அந்த கலாச்சாரங்களோட எவ்வளோ பெரிய தொடர்பு வச்சுருக்குன்றதை பாருங்கள் இவ்வளவு தூரத்துக்கு தமிழர்கள் வந்து எப்படி போனாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கவே முடியல இன்னும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆஸ்திரேலியான ஒரு நாடு இருக்குது ஆஸ்திரேலியா நாட்டிலையும் பழங்குடிகள் இருக்காங்க அந்த பழங்குடிகளினுடைய பண்பாட்டோட ஒத்து போகிற வேற ஏதாவது பண்பாடு உலகத்தில் இருக்கான்னு பார்க்குறப்ப அந்த பழங்குடிகள் வந்து புது புது துணி அல்லது ஏதாவது ஒரு விஷயம்னா மங்களகரம்ங்கிறதுக்காக மஞ்சள் தான் பூசுகிறாங்க இன்றைக்கு வரைக்கும் ஆஸ்திரேலிய பழங்குடிகள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பழக்கமாக இருக்குது பூமராங் அப்படிங்கிற ஆயுதத்தை பயன்படுத்துகிறாங்க தமிழகத்தில் வந்து கற்கால ஓவியங்களே அந்த பூமராங் காணப்படுது நம்ம வந்து அதை தடி அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி சாம்பலை பூசிக்கொள்ளக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது அந்த பழங்குடி மக்களுக்கு இருக்குது அப்போது உலகத்தில் வந்து மிக மூத்த பழங்குடி மக்கள் யார் யாருக்கு வேர் இல்லை அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்களுடைய வேர்கள் கூட தமிழ்நாட்டு கூட வந்து சேர்ந்து போகுது இது எல்லாத்துக்கும் மேலே இந்த எகிப்தியர்களுக்கும் தமிழர்களுக்குமான தொடர்புன்னு ஒரு விஷயம் இருக்குது அது வந்து மிக மிக முக்கியமான விஷயம் ஏன்னா இன்னைக்கு நம்ம தமிழர் தொடர்பு அப்படின்னு பேசினாலே அதிகபட்சம் ரோமானியர் பற்றி பேசுகிறோம் கிரேக்கர்கள் பற்றி பேசுகிறோம் அதுக்கு மேலே பேச மாட்டேன்றோம் ஆனால் எகிப்தியர்கள் கூட தமிழர்கள் கொண்ட உறவு அப்படிங்கிறது ரொம்ப பழமையான உறவு நிறைய ஆதாரங்களோடு கூடிய உறவு இப்போ வந்து குசேரல் காதிம் அப்படின்னு எகிப்தில் வந்து ஒரு துறைமுகம் இருக்குது அந்த துறைமுகத்தை ஆய்வு பண்ணுறப்போ அங்கே தான் வந்து கண்ணன் சாத்தன் பனை ஓரி அப்படின்னு தமிழி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் நமக்கு கிடச்சிது ஆனால் இது பார்த்தீங்கன்னா வந்து ஆய்வாளர்கள் வந்து கிபி ரெண்டாம் நூற்றாண்டாக இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஐராவதம் மகாதேவன் மாதிரியான நபர்கள்லாம் சொல்லிட்டாங்க அதை தான் இங்கே இருக்கிற பெரும்பாலான ஆய்வாளர்கள் சொன்னாங்க அப்போது அத் அது வரைக்கும் தான் நமக்கு வந்து உறவு இருந்ததா எகிப்து கூடன்னு பார்க்க போனால் அப்படி கிடையாது அதற்கு முன்னாடியும் எகிப்து கூட நமக்கு வந்து உறவு இருந்திருக்கு ஆனா அப்ப எகிப்தியர்கள் வந்து நம்மளை எந்த பெயரில் அழைச்சாங்க அப்படிங்கறதுதான் நமக்கு வந்து கொஞ்சம் புரிதல் குறைபாடோடு இருந்தது அந்த பெயரும் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு எகிப்தோட வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நான்காவது வம்சம்னு சொல்லுவாங்க இவங்க வந்து கிமு இரண்டாயிரத்தி ஐநூறுல ஆட்சி பண்ணாங்க அதுக்கப்புறம் ஐந்தாம் வம்சம் வந்தது இவங்களும் இறத்துல அதே காலகட்டத்தில் ஆட்சி பண்ணாங்க அப்புறம் ஹாட்ஸ் அப் ஷூட் அப்படின்னு ஒரு அரசு இருந்தாங்க கடல் பயணங்களுக்கு புகழ்பெற்ற பெற்ற அரசு இவங்க அனைவருமே அதாவது கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறில் ஆரம்பித்து கிமு பதினோராவது நூற்றாண்டு வரைக்கும் எகிப்திய வரலாறில் ஆட்சி பண்ணக்கூடிய இந்த அரசவம்சங்கள் எல்லாமே பண்ட் அப்படிங்கிற ஒரு நாட்டை பற்றி குறிப்பிடுறாங்க பண்ட்டுன்னு ஒரு நாடு இருந்தது அந்த நாட்டிலேருந்து நாங்கள் எல்லா பொருளையும் இறக்குமதி பண்ணுறோம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இந்த பண்ட்டுங்கிறது எந்த நாடுன்னு யாருக்குமே தெரியலை எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா பண்டுங்கிறது வந்து ஆப்பிரிக்க நாடு அங்கே என்ன இறக்குமதி பண்ணாங்க அப்படின்னு நிறைய பேர் வரலாறு எழுதிட்டாங்க இப்படி எழுதின பின்னாடி நம்முடைய வரலாறையும் அவங்க வரலாறையும் ஒப்பிட்டு சில ஆய்வுகள் பண்ணுறப்போ எகிப்தில் இருந்த பொருட்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள் பற்றி ஒரு ஆய்வு பண்ணுறாங்க பண்ணுறப்போ ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க என்னென்னா எகிப்தில் இருக்கக்கூடிய ஐந்தாவது அம்சம் அதாவது கிமு ரெண்டாயிரத்து ஐநூறாவது ஆண்டை சேர்ந்த சில மரப்பொருட்களை எடுத்து பார்க்குறப்போ அந்த பொருட்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட எபோனி மரத்தால் செய்யப்பட்டது குறிப்பிட்ட கருங்காலி மரத்தால செய்யப்பட்டதுங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அதில் என்ன சிறப்புனா இப்ப கருங்காலி அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து ஆப்பிரிக்காவில் கிடைக்கக்கூடிய மரம்ங்கிற மாதிரி இன்னைக்கு ஆக்கிட்டாங்க ஏன்னா இப்பயும் கூட அங்கேதான் ஓரளவுக்கு அதிகமாக கருங்காலி கிடைக்குது எகிப்துல கிடைச்ச இந்த கருங்காலி அப்படிங்கிறது ஆப்பிரிக்க கருங்காலி கிடையாது மாறாக என்ன கருங்காலின்னு பாக்குறப்போ டிபி எபினம் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது பினம்னு இது வந்து ஒரு தனி பிரிவு இதுக்கே சிலோனிய பினம்னு பேர் வச்சாங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலையும் சிலோன்லையும் மட்டும் விளையக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வகையை சேர்ந்த கருங்காலி மரம் தான் இந்த சிலோனிய பினம்ங்கிறது இந்த மரத்தால் செய்யப்பட்ட பொருட்கள்லாம் கிமு ரெண்டாயிரத்து ஐநூறுல எகிப்தில் வந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு அப்போது பண்டுங்கிற அந்த நாடு எது அப்படின்னு பார்க்குறப்போ பண்டுங்கிறது அன்னைக்கு இருந்த தமிழக பகுதி தான் ஒருவேளை அது பாண்டிய நாடாக இருக்கலாம் அப்படிங்கிற முன்முடிவுக்கு இன்றைக்கி நம்ம வர முடியுது அதற்கான ஆதாரங்கள்லாம் நமக்கு கிடைக்குது நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அந்த அந்த மரம் வந்து வேற இன்னொரு நாட்டில் உருவாச்சு நம்ம நிரூபிக்க முடியாது அது போக கிமு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழாவது ஆண்டில் எகிப்தி ஆட்சி செஞ்ச அரசுடைய கல்லறையில் பார்த்தோம் அப்படின்னா இரும்பாலான உலிகள் கிடைச்சிருக்கு அதுக்கு முன்னாடி வந்து இப்படி கிடைக்கல அந்த இரும்பாலான உலிகள் வந்து எகிப்தில் உருவாக்கப்படலை அந்த உலிகளும் கூட தமிழ்நாட்டில இருந்து தான் போயிருக்கணும் வேற எந்த இடத்துலயுமே அப்போ வந்து இரும்பு ஒலிகளோ துருப்பிடிக்காத இரும்புன்ற ஒரு விஷயமே கிடையாது இந்த அளவுக்கு எகிப்துக்கும் கூட ஒரு பண்பாட்டை நாகரிகத்தை தொழில்நுட்பத்தை கொடுக்கக்கூடிய முன்னோடிகளா நாம இருந்திருக்கோம் இவ்வளவு விஷயங்களையும் தமிழர்கள் வந்து எப்படி சாதிச்சாங்க அப்படின்னு பார்க்குறப்போ அதற்கு அடிப்படையாக இருந்தது தமிழர்களுடைய பயண அறிவு மிக முக்கியமாக வந்து இந்த நீர் போக்குவரத்து அப்படிங்கிறதுல தமிழர்கள் வந்து மிகப்பெரிய முன்னோடிகளாக இருந்திருக்காங்க ஏன்னா யாருக்காவது ஒரு துறையில் வந்து அதிக அறிவு இருந்ததுன்னா அந்த துறை தொடர்பான நிறைய சொற்கள் வந்து அந்த நபர்கள் பேசக்கூடிய மொழியில் இருக்கும் இப்போ உதாரணமாக வந்து நம்ம வந்து அரேபியர்களுடைய மொழியில் பார்த்தோம்னா ஒட்டகத்துக்கு வந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெயர்கள் இருக்குன்றாங்க சங்க இலக்கியத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா யானைக்கு வந்து நாற்பத்தி நான்குக்கும் மேற்பட்ட பெயர்கள் இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம் யானையில் வந்து நிறைய விஷயம் நமக்கு தெரியாது அந்த வந்து புட்கரம் அப்படின்னு ஒரு யானையை பேரை சொல்லுவாங்க அந்த யானையினுடைய துதிக்கை பார்த்தா அப்படி பூ மாதிரி இருக்கும் ஹைலி சென்சிட்டிவான துதிக்க இருக்கக்கூடிய யானை வந்து புட்கரம் அப்படிங்கிற யானைன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி யானையினாலே நம்ம வந்து ஒரே மாதிரின்னு நினைக்கிறப்போ அந்த யானைக்கு பல்வேறு பெயர்களை வந்து நம்மளால் சொல்ல முடியுது ஏன்னா நம்ம அந்தளவுக்கு யானைகளை பயன்படுத்தியிருக்கோம் அதே வகையில் இந்த கடல் அல்லது நீர் ஊர்திகளை நம்ம எந்தளவுக்கு அளவுக்கு பயன்படுத்தியிருக்கோம்னு பார்க்குறப்போ தெப்பம் பரிசல் புனை ஓடம் படகு வங்கம் நம்பி நாவாய் பக்ரி அப்படின்னு இருபத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட சொற்கள் வந்து இந்த நீர்வழி ஊர்திகளை குறிப்பிடுறதுக்காக தமிழில் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இவ்வளவு சொற்கள் வந்து எதுலேயுமே பயன்படுத்தப்படலை ஏன்னா நம்முடைய அந்த வழி போக்குவரத்துக்கான அந்த களங்களில் நிறைய வகைகள் இருந்திருக்கு உதாரணமாக வந்து ஒரு களத்தில் வந்து பாய்மரத்தை கட்டணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு கம்பம் வச்சுருப்பாங்க அந்த கம்பம் வந்து ஒரே ஒரு கம்பம் தான் இருக்குன்னா அதுக்கு பற்றி அப்படின்னு பேர் ஒன்றுக்கும் மேற்பட்ட கம்பங்கள் இருந்ததுன்னா அதுக்கு வந்து நாவாய் அப்படின்னு பேர் அது இல்லாமல் மக்கள் வந்து தங்கி நீண்ட காலம் பயணம் பண்ணுறதுக்காக வந்து ஒரு வகையான ஒரு கப்பல் வச்சுருந்தாங்க அதுக்கு வங்கம் அப்படின்னு பேர் இப்போ வங்கத்தை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா நூற்றி இருபது அடி நீளம் அதனுடைய நடுப்பகுதி பார்த்தா நாற்பது அடி அகலம் இருக்கும் அப்போ முன்பக்கமும் பின்பக்கமும் போக போக கொஞ்சம் ஒடுங்கி போயிருக்கும் மொத்தமாக மூன்று அடுக்குகள் இருக்கும் அதில் கடைசி அடுக்கில் பார்த்தோம் அப்படின்னா சில இரும்பு பாலங்களை வச்சு இந்த வங்கத்தை வந்து அவங்க நிலைநிறுத்தி இருப்பாங்க ஏன்னா கொஞ்சம் மூழ்கி இருக்கணும் கொஞ்சம் மிதக்கணும் அப்போ தான் கப்பல் வந்து பயணம் பண்ண முடியும் ரெண்டாவதாக இருக்கிற பகுதியில் பார்த்தோன்னா அதை மூணாக பிரிச்சிருப்பாங்க அதனுடைய முன்பகுதியில் வந்து அடுப்பா அடி இருக்கும் அதுக்கு வந்து பள்ளி அப்படின்னு பேர் அந்த அடிசிற்பள்ளி பார்த்தோன்னா அங்கே வந்து சமையல் வேலைகள் பண்ணுறதுனால அந்த அடிசிற்பள்ளியோட சுவரை வந்து அவங்க வந்து செம்பு தகடுகளால் போர்த்தி இருந்திருக்காங்க ஏன்னா அப்போ தான் தீ விபத்து ஏற்படாமல் இருக்கும் அதற்கு அடுத்ததாக மக்கள் வந்து பயணம் பண்ணி தங்கக்கூடிய இடம் இருந்திருக்கு இப்போ அந்த பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா யாருக்கும் இப்போ இருக்க மாதிரி கட்டில் மெத்தெல்லாம் கிடையாது குழந்தைங்களுக்கு போடுற மாதிரி வந்து தொட்டில்களை போட்டு தான் அவங்கள தங்க வச்சாங்க அப்படின்னு குறிப்புகள் இருக்குது ஒருவேளை தண்ணியில் வந்து அந்த கப்பல் ஆடுது அப்படின்னா தொட்டில்னால் எல்லா தொட்டிலும் ஒரே திசையில் போகும் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை மோதிக்க மாட்டாங்க இதே கட்டில் இல்லை வேறு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணோம் அப்படின்னா ஒரு மனிதர் இன்னொரு மனிதர் கூட மோதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து காத்துல இலைகள் வந்து ஒரே திசையில போற மாதிரி தொட்டில் எல்லாம் ஒரே திசையா போகும் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை வந்து மோதிக்க மாட்டாங்கன்றதுனால தொட்டில்தான் கொடுத்துருப்பாங்க அந்த தொட்டில வந்து மனிதர்கள் வந்து படுத்து பயணம் பண்ணாங்க இதற்கு அடுத்ததாக வந்து கழிப்பறை இருந்தது அந்த கழிப்பறையில இருக்கக்கூடிய அந்த மரத்து மேல வந்து இவங்க வந்து ஆமணக்கு எண்ணெயையும் சாம்பலையும் சேர்த்து பூசி அது வந்து ரொம்ப உழு ஏன்னா தண்ணியை பயன்படுத்துறாங்க இல்லைங்களா போகாம இருக்கிறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பாக்குறோம் இப்படியாக நம்முடைய ஒவ்வொரு அந்த கடல் கலனும் அந்த போக்குவரத்து கலனுக்குமான அந்த தொழில்நுட்பங்கிறது பெருசாக இருந்தது